மணிப்பூர் வன்முறை தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் சந்திப்பு. பிரதமர் நரேந்திர மோடி மணிப்பூர் செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தியதாக திருமாவளவன் தகவல். விசாரணை நடத்த விடாமல் அனைத்து வகைகளிலும் செந்தில் பாலாஜி தடுத்தார், இடையூறுகளை விளைவித்தார். உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வாதம். சென்னையில் நாளை தொடங்குகிறது 7வது ஆசிய சாம்பியன்ஷிப் ஹாக்கி தொடர். தமிழ்நாடு முழுவதும் சுற்றிய ஹாக்கி கோப்பை சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரிடம் வழங்கப்பட்டது. எஸ்பி வேலுமணி தொடர்பான டெண்டர் முறைகேடு வழக்கில் நிறுவனங்கள் மீதான வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. 6 வாரங்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவு. அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் அமலாக்கத்துறையை சேர்க்க கோரும் மனு. நீதிபதி விடுமுறை என்பதால் விசாரணையை வரக்கூடிய 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது தூத்துக்குடி நீதிமன்றம். மெரினாவில் பேனா நினைவுச் சின்ன பணிகள் எந்த நேரத்திலும் தொடங்கப்படும். முதலமைச்சர் ஒப்புதல் அளித்ததும் பணிகளை தொடங்க உள்ளதாக அமைச்சர் ஏவாவேலு தகவல். சென்னை ராயபுரத்தில் பெயிண்டை ஊற்றி எம்ஜிஆர் சிலை அவமதிப்பு. சிலையை சுத்தம் செய்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். சென்னை கோயம்பேடு சந்தையில் கிலோவுக்கு 10 ரூபாய் குறைந்த தக்காளி. 400 டன் தக்காளி வந்த நிலையில் கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை. திருவண்ணாமலை அருகே செல்லங்குப்பத்தில் அனுமதி மறுக்கப்பட்ட கோவிலுக்குள் சென்று தரிசனம் செய்த ஆதி திராவிட மக்கள். போலீஸ் மற்றும் வருவாய்த்துறையினரின் உதவியுடன் மாரியம்மன் கோவிலில் பொங்கலிட்டு வழிபாடு. தெப்பக்காடு யானைகள் முகாமில் யானை பராமரிப்பாளராக வெள்ளி நியமனம். பணி நியமன ஆணையை வழங்கி வாழ்த்தினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மகாராஷ்டிர மாநிலத்தில் கிரேன் விபத்தில் இருந்து நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த கண்ணனின் உடல் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டது. உயிரிழந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த இருவருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தேனி மாவட்டம் சுருளி அருவி பகுதியில் யானையில் நடமாட்டம். அருவியில் குளிக்க சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை. அபூர்வ சகோதரர்கள் படத்தில் கமலுடன் நடித்த நடிகர் மோகன் மரணம். திருப்பரங்குன்றத்தில் யாசகம் பெற்று வாழ்ந்த நிலையில் உயிரிழந்தார். திண்டுக்கல்லில் மல்லிகை பூ கிலோ 1000 ரூபாய்க்கு விற்பனை. நாளை ஆடிப்பெருக்கு தினத்தை ஒட்டி விலை கடும் உயர்வு. சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு. இன்று முதல் வரக்கூடிய 20ஆம் தேதி வரை அமலில் இருக்கும். ஸ்லம்டாக் மில்லியனர் லகான் படங்களின் கலை இயக்குநர் நிதின் சந்திரகாந்த் தற்கொலை. மும்பையில் உள்ள ஸ்டுடியோவில் தூக்கிட்டுக் கொண்டார். நைஜீரியாவில் சாலையில் விழுந்து வெடித்த சிறிய ரக விமானம். பயணித்த இருவர் காயங்களுடன் மீட்பு.